மார்கு பதிமூன்றாவது அதிகாரம் முப்பத்தி ஓராது வசனம் வானமும் பூமியும் ஒழிந்து போவோம் என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை அல்ல லூயா வானமும் பூமியும் ஒழிந்து போவோம் கற்று கொடுத்த வார்த்தைகள் எதுவும் ஒளிந்து போகாது நீங்க பார்க்குற வானம் அது ஒழிகிறதுக்கு இப்போதைக்குள்ள சான்ஸ் இல்லை ஆனா ஒரு நாள் ஆண்டோர் புத்தகத்தை போல ஒரு சுருளை போல சுருட்டவேன்னு வேன்னு சொல்லியிருக்கிறார் பூமி வெந்து உருகி போகும்னு சொல்லியிருக்கு ஆனால் இப்போதைக்குள்ளே அது நடக்காது வானம் பூமியும் ஒழிந்து போகும் கத்தர் உங்களை அழைத்த நாளிலே நேற்றுக்கு இங்கே வர்றதுக்கு முன்னாடி இங்கே வந்து உட்கார்ந்த பிறகு பாட்டில் என்னுடைய பைபிள் ஸ்டடியில் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணினாரோ அந்த வார்த்தைகள் ஒழிந்து போவதில்லை அல்ல ஒருவேளை நீங்கள் விசுவாசிக்கலை உங்களுக்கு விசுவாசம் பத்தலை அந்த அளவுக்கு உங்களால் நம்ப முடியலை அதுக்காக தேவன் கொடுத்த வார்த்தைகள் அவமாய் போயிடுமா போகாது அந்த வாக்கு தத்தங்களை நினைச்சு ரொம்ப ஜெபிக்கல அது உங்களுக்கு மறந்து போச்சு அதனால உங்க அந்த வாக்குத்தங்கள் நிறைவேறாம போகுமா அப்படி இல்லை என்ன தம்முடைய வாயை திறந்து சொன்னாரோ அதை உங்கள் கண்கள் காண பண்ணுவார் அலிலூயாம் உங்கள் செவி கேட்க சொன்னதே உங்களுடைய குடும்பம் அனுபவிக்க பண்ணுவார் அலிலூயாம் அவர் மனம் மாற மனுபுத்திரனம் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அருமையான சகோதரனே சகோதரிய தேவனுங்களுக்கு கொடுத்த ஒன்றும் ஒளிந்து போவதில்லை ஒரு உறுப்பு ஒரு கமா அது கூட ஒளிஞ்சே போகாது நீங்கள் பழைய டைரியை திருப்பி பாருங்கள் ஆண்டு ஒரு இப்போ உங்களை நடத்தி கொண்டு இருக்கிறத பாருங்கள் ஒரு வார்த்தை மிஸ் ஆகாமல் அப்படி எப்படியே அப்படி எப்படி நடத்தி கொண்டே போவார் நமக்கு இப்போல்லாம் ரொம்ப ஈஸியாக போச்சு உங்களுக்கு மறந்து போச்சா யூடியூப்பில் அந்த டேட்டை போட்டு எடுத்து பாருங்கள் உங்களுக்கு என்ன வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அதை இன்றைக்கு அப்படியே நடத்தி கொண்டு வருகிறார் அல்ல சில நேரங்களில் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது கட்டாயம் பார்ப்பீங்க சில நேரங்களில் பாருங்கள் நம்முடைய மெசேஜை போடுவாங்க சர்ச் டிவி பார்த்து காட் டிவி யூடியூப் எதுலனா பாருங்க அந்த 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 நேரத்தில் தேவன் பேசின வார்த்தைகள் நமக்கு இன்றைக்கு நடந்திருக்கும் அப்போ நமக்கே ஷாக்காக இருக்கும் ஓ நம்ம நோட் பண்ணாமல் இருந்தாலும் ஒருவேளை நோட் பண்ணி வச்சது மறந்துருந்தாலும் அதற்காக நம்ம தொடர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணாமல் ஜபிக்காமல் இருந்தாலும் வாக்கு பண்ணினவர் மறக்கலையே இஸ்ரவேலை வேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லையே அவர் தூங்காம வெளிச்சிருந்து வெளுத்து பார்த்து கொண்டே இருந்து நமக்கு என் பிள்ளைக்கு இது செய்யணும் அது செய்யணும் இதை சரி பண்ணணும் அதை சரி பண்ணணும் இந்த கல்ல கட்டணும் இந்த இடம் தரப்பாக இருக்குது அதை சரி பண்ணணும்னு சொல்லி எல்லாவற்றையும் சரி பண்ணி சரி பண்ணி என்னை நேர்த்தியாய் செதுக்கி வைத்திருக்கிறா என்று சொல்லும்போது பரலோக தேவன் நம்ம மேலே வச்ச அன்பு எவ்வளோ வெளிப்படுதுன்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப ஆண்டோர் மேலே இன்னும் 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 அந்த அன்பு பெருக்கெடுக்கும்